திமுக அரசு எப்பொழுது வீட்டுக்கு அனுப்பப்படும் எனவும், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும் எனவும் பொதுமக்களும் விவசாயிகளும் ஏக்கத்தோடு காத்து கிடப்பதாக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இன்று மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்துள்ள சிறுவாச்சூரில் அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் பொங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி 100-க்கும் மேற்பட்ட பெண்களுடன் இணைந்து பொங்க பானையில் அரிசி போட்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார். 50-க்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு தீவனமும் வழங்கினார். அப்பொழுது பேசிய பழனிசாமி, தனது ஆட்சியில் ஏரி குளங்களை தூர்வாரும் பணிகள் சிறப்பாக நடைபெற்றதால் தற்பொழுது அனைத்து ஏரி குளங்களிலும் நீர்மட்டம் உயர்ந்து விவசாயம் செழிப்பாக இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் தேர்தல் நேரத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி இந்த விடியா திமுக அரசு ஆட்சியில் அமர்ந்துள்ளதாகவும், பொங்கலுக்கு பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசு எப்பொழுது வீட்டுக்கு அனுப்பப்படும் எனவும், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும் எனவும் பொதுமக்களும் விவசாயிகளும் ஏக்கத்தோடு காத்து கிடப்பதாக தெரிவித்தாா்.